வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக நம்பர் 4 வீரபாண்டி பேரூராட்சியின் முன்னாள் தலைவர் மற்றும் அவரது மனைவி மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு. கோவை மாவட்டம் பெரிய நாயக்கன் பாளையத்தை அடுத்துள்ள நம்பர் 4 வீரபாண்டி பேரூராட்சியின் தலைவராக கடந்த 2001 முதல் 2016 ஆண்டு வரை இருந்தவர் அதிமுகவைச் சேர்ந்த KVN ஜெயராமன். இவருடைய மனைவி கீர்த்தி இவரது ஆட்சி காலத்தில் வருமானத்தை விட அதிகமாக ₹1.45 கோடி சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. அந்த சொத்து மற்றும் நகைகள் அவரது பெயரிலும் மனைவி பெயரிலும் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக முன்னாள் பேரூராட்சி தலைவர் KVN ஜெயராமன் மற்றும் அவருடைய மனைவி கீர்த்தி உள்ளிட்டோர் மீது கோவை லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் கடந்த அதிமுக ஆட்சியின் போது நடைபெற்ற ஊழல்கள் தோண்டி துருவப்பட்டு வருகின்றன. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களின் வீடுகளில் வருமான வரித்துறை ரைடும் நடைபெற்றது. வழக்கு பதிவும் செய்யப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அதிமுக கோவை வடக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை முக்கிய புள்ளியாக கருதப்படும் KVN ஜெயராமன் மற்றும் அவரது மனைவி மீது கோவை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ள சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் கியூ செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் விஜயகுமார்.